ஹே கைஸ் வெல்கம் பேக். ரீசெண்டாக சாம்சங் அவங்களோட ஏ சீரீஸ் லைனப்பில் A53 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இனி நம்ம வீடியோவில் இந்த A53 ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்துலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்ம குரோம்பெட்டில் இருக்கக்கூடிய சாம்சங் ஸ்டோர் தான் போய் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி டீட்டெயிலாக வந்து நம்ம வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்காக டெலிகிராமில் வந்து ஆஃபர் சேனல் வச்சுருக்கோம். இந்த ஆஃபர் சேனலில் ஆன்லைனில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ சாம்சங் ரீசெண்டாக வந்து A13, A23, A53 நிறைய லான்ச் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து நம்ம குரோம்பெட் சாம்சங் ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்குது. நியர்பையில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டோர் வந்து விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போது நம்ம வீடியோவில் வந்து A53 தான் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். A53 வந்து மல்டிபிள் கலர்ஸும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பிளாக் கலர் இருக்குது, ப்ளூவும் இருக்குது. நம்ம வந்து இந்த வீடியோவில் ப்ளூ தான் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். A72 வந்து நம்ம ப்ளூ அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம். A72 ப்ளூ வந்து சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. பட் பிளாக் கலரும் இருக்குது. பட் டிசைன் நம்ம பார்க்குறதுக்கு வந்து A52 சிம்லர் டிசைன் பேட்டர்ன் தான் வந்து இருக்குது. பட் என்ன மேஜராக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, டைமென்ஷன்ஸ் வெயிட் எல்லாத்தையும் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் நம்ம பார்த்தோன்னா A53 5G இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் A13 A23 சார்ஜர் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ ரெண்டுத்துலேயுமே வந்து சார்ஜர் இருக்குது. A53 மட்டும்தான் வந்து இந்த ஸ்லிம் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தோன்னா இதில் வந்து சார்ஜர் இல்லை. அண்ட் பாக்ஸோட ஃப்ரண்ட்டில் நம்ம பார்த்தோன்னா ஃபோனோட டிசைன் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. நம்மகிட்ட இருக்கிறது ப்ளூ கலர், அந்த கலர் வந்து அப்படியே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் லெஃப்ட் சைடில் நம்ம பார்த்தோன்னா அதே கலர் ஆக்சென்ட் வந்து லெஃப்ட் சைட்லேயும் நம்மளால் பார்க்க முடியுது. சைடில் வந்து இந்தியன் சிம் கார்டு ஒன்லின் போட்டிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் வந்து வேறு ஊருக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தீங்கன்னா நம்ம ஊர் சிம் கார்டு போட்டு அட்லீஸ்ட் ஒரு கால் பண்ணிங்க அப்படின்னா கரியர் வந்து அன்லாக் ஆகும். அதுக்கப்புறம் அவங்களால் ஃபோன் யூஸ் பண்ணிக்க முடியும். எம்ஆர்பி வந்து 38,990 போட்டிருக்காங்க. ஆக்சுவல் ப்ரைஸ் என்ன அப்படின்றத வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இப்போ வந்து நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உள்ளே வந்து ஃபோன் இருக்குது. ஃபோனை வந்து நம்ம சைடில் வச்சிடலாம். பட் ப்ளூ கலர் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறமா வந்து உள்ளே ஒரு குட்டி பெட்டி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. அதுக்கப்புறமா Type-C to Type-C சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ரீஜனல் லாக் கைடு, யூசர் மேனுவல் இதெல்லாம் இருக்குது. சார் வேல்யூ நம்ம பார்த்தோன்னா ஹெட் வந்து 0.340 W/kg இருக்குது. ஸோ ரொம்ப கம்மியாக இருக்குது. பாடி சார் வேல்யூ ஏன் மென்ஷன் பண்ண மாட்டாங்கன்னா எந்த சார் வேல்யூ அதிகமாக இருக்கோ அதை தான் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. பட் 0.3 அப்படின்றது வந்து ரொம்பவே கம்மி. இப்போ வந்து நம்ம ஃபோனுக்கு வரலாம். ஃபோன் பேக் சைடில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் ரேப்பர் வந்து ரிமூவ் பண்ணலாம். இனிஷியலாக ஃபோனை கையில் எடுத்ததுக்கப்புறமா என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா ஃபோனோட வெயிட் வந்து பயங்கரமாக கம்மி பண்ணியிருக்காங்க. அதை வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. பட் இந்த ப்ளூ கலர் நம்ம பார்த்தோன்னா வந்து ரொம்ப ஒரு டார்க்கான ப்ளூ இல்லை, ஒரு லைட்டு ப்ளூ, ரொம்ப அடிக்கிற மாதிரியும் இல்லை, ரொம்ப லைட்டாக பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு. சைடில் ஃப்ரேம் வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். பட் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் அந்த க்ரோம் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபோனோட வெயிட் மட்டும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ 189 grams வெயிட் இருக்குது. பட் கையில் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து செம்ம லைட் வெயிட்டாக இருக்குது. ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். டாப்பில் நம்ம பார்த்தோன்னா செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வந்து வால்யூம் பட்டன்ஸ் இருக்குது. அது கீழே வந்து பவர் பட்டன் இருக்குது. நல்ல ஒரு டாக்டைல் ஃபீல் இருக்குது. அப்படியே வந்து நம்ம பாட்டமுக்கு வந்தோன்னா ஸ்பீக்கர் வெண்ட் கொடுத்துருக்காங்க. டுவல் ஸ்பீக்கர் சப்போர்ட் தான். இயர்பீஸ் வந்து ஸ்பீக்கராக டபுள் ஆகும். அது பக்கத்தில் சார்ஜிங் போட்டிருக்கு, டைப் சி சார்ஜிங் போர்ட், மெயின் மைக்கு, அதுக்கப்புறமா வந்து சிம் ட்ரே ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக சிம் ட்ரே கீழே வந்திருக்கு அப்படின்னா ஹெட்ஃபோன் ஜாக் வந்து இந்த வாட்டி மிஸ் ஆகுது. அண்ட் ஃப்ரண்ட் சைடில் அந்த சென்டர் கன்சோலில் வந்து 32 MP கேமரா வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பெசல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இல்லை. அண்ட் ரியரில் நம்ம பார்த்தோன்னா 4 கேமரா செட்டப், எல்இடி ஃப்ளாஷ் இருக்குது. அந்த ரியரோட டிசைன் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே வந்து அந்த மோல்டடாக வந்து கொடுத்துருக்காங்க. A52 பார்த்த சிம்லர் டிசைன் பேட்டர்ன் தான் இருக்குது. செம்ம ஒரு அட்ராக்டிவ் டிசைன், எஸ்பெஷலாக இந்த கலரில் பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கு. ஃபோன் வந்து நம்ம இப்போ சுவிச் ஆன் பண்ணிடலாம். சுவிச் ஆன் பண்ணதுக்கப்புறமா சாம்சங் கேலக்ஸின்னு காட்டியிருக்கு. செக்யூர்ட் பை நாக்ஸு, நாக் சப்போர்ட்டோட வருது. நாக் சப்போர்ட் இருக்கிறதுனால நமக்கு சாம்சங் பே சப்போர்ட்டும் இருக்கும். சிம் ட்ரை ஓப்பன் பண்ணால் ஹைப்ரிட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. டுவல் நானோ சிம் கார்டு இல்லைனா ஒரு சிம் கார்டு வந்து ஒரு எஸ்டி கார்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மேலே ஒரு ரப்பர் இருக்கும். இந்த ரப்பர் எதுக்காகன்னா தண்ணி வந்து உள்ளே இறங்காமல் இருக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும். ஃபோனை வந்து செட்டப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஃபோனோட திக்னஸ் நம்ம பார்த்தோன்னா 8.1 mm திக்னஸ் இருக்குது. A52S கம்பேர் பண்ணும்போது வந்து திக்னஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 5000 mAh பேட்ரி, ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணி வெயிட் அதே அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்கிறது வந்து சூப்பரான விஷயம் தான். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஃபோனை செட்டப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து சில ப்ளோட்டெல்லாம் இருக்கும். இந்த ப்ளோட் வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா வந்து கூகுளோட ஆப்ஸ் ப்ரீ இன்ஸ்டால்டாக இருக்கும், மைக்ரோசாஃப்ட் ஆப்ஸ் இருக்கும். அது வந்து நம்ம எப்போவும் யூஸ் பண்ணுறது தான். அவுட்லுக்கு, ஆஃபீஸு, லிங்க்டின் இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா சாம்சங்கோட நேட்டிவ் ஆப்ஸ்லாம் இருக்கும். சாம்சங் ஹெல்த் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்பு. சாம்சங்கோட வியரபிள் இதை வந்து நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் சாம்சங் வாட்ச் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா
இந்த வாட்ச் யூஸ் ஆகும். சாம்சங் பே சப்போர்ட் இருக்குது, எம்எஸ்டி சிப் இல்லை, இதில் என்எஃப்சி வழியாக ஒர்க் ஆகும். இது அந்த 2000 லிமிட் இருக்கும் சாம்சங் பே நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா. பட் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப் அது. யூபிஐ டிரான்சாக்ஷன் கூட வந்து நம்ம சாம்சங் பே வழியாக பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து மற்ற இந்த பைஜூ டெய்லி ஹேண்ட் இதெல்லாம் ப்ரீலோடட் ஆப்ஸ்லாம் இருக்குது. பட் நீங்கள் இதெல்லாம் வந்து மேனுவலாக உட்காந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இம்பார்ட்டன்ட் ஆப்ஸ் எதாவது யூஸ் பண்ணோம் அப்படின்னுச்சிங்கன்னா செக்யூர் ஃபோல்டர் வழியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அபவுட் ஃபோனுக்குள்ளே போய் சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். அவுட் ஆஃப் தி பாக்ஸே வந்து நமக்கு ஆண்ட்ராய்ட் 12 வருது, ஒன் யூஐ 4.1 வருது, லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் வெர்ஷன் தான். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு சாம்சங்லேருந்து என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்கன்னா 4 மேஜர் சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆண்ட்ராய்ட் 16 வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எதிர்பார்க்கலாம். செக்யூரிட்டி பேட்ச் நம்ம பார்த்தோன்னா மார்ச் மந்த் அப்டேட்டில் இருக்குது. 5 இயர்ஸ் செக்யூரிட்டி அப்டேட் வந்து சாம்சங்லேருந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து அப்படியே டிஸ்பிளேக்குள்ளே வந்துடலாம். டிஸ்பிளேயில் மோஷன் ஸ்மூத்னஸ் பார்த்தோன்னா பை டிஃபால்ட்டாக ஹைலாக இருக்குது. 120Hz வந்து ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது, அது ஈஸியாக வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸ்க்ரால் பண்ணும்போது வந்து பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது. 5000 mAh பேட்டரி இருக்கிறதுனால வந்து மோஸ்ட்டாக நீங்கள் 120Hz வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சப்போஸ் 120Hz வந்து பேட்டரி ரொம்ப அதிகமாக ட்ரைன் ஆகிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டாண்டர்டில் மாற்றி யூஸ் பண்ணலாம். பட் இந்த வாட்டி வந்து எக்ஸினோஸ் 1280 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 5 nanometer பேஸ்டு ப்ராசர், ஒரு புது ப்ராசர் தான் வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க. போன ஜென்ரேஷன் A52 இருந்த ஸ்னாப்ட்ராகன் 720G கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து பர்ஃபார்மன்ஸ் அப்கிரேடும் இருக்குது, ப்ளஸ் வந்து ISP வந்து மேசிவாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. வந்து கேமரா மேலே எக்ஸ்பெக்டேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து டிஸ்பிளேல டச் சென்சிட்டிவிட்டின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் டெம்பர் கிளாஸஸ் ஸ்க்ராச் கார்டு எல்லாம் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரினா இதை எனபிள் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. பட் சாம்சங்கில் ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா டிவைஸ் கேருக்குள்ளே போய் பாருங்கள். டிவைஸ் கேரில் வந்து இனிஷியலாக வந்து உங்கள் யூசேஜ் பேட்டர்ன் வந்து ஃபோன் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்டிங் ஒரு 2-3 வந்து உங்களுக்கு பேட்டரி பேக்கப் ரொம்ப வஸ்தாக இருக்குது ப்ரோ, எனக்கு நல்லா இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோன் உங்கள் யூசேஜ் செட் ஆகிறது எப்படி இருந்தாலும் 1 week ஆகும். 1 weekில் உங்கள் யூசேஜ் பேட்டர்ன்லாம் லேர்ன் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து பேட்டரி ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்கும். பட் அது இல்லாமல் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா சாம்சங் வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வந்து ப்ரொடக்ட் பேட்டரியை வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை எனபிள் பண்ணிட்டீங்கன்னா 85%க்கு மேலே வந்து சார்ஜ் ஆகாது, ஃபோனை வந்து 85%ஓட பேட்டரி லிமிட் பண்ணி விட்டுரும். அடாப்டிவ் பேட்டரி வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. மற்றபடி வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 25W வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அடிஷ்னலாக வந்து 25W வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் இதை டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா 10W தான் சார்ஜ் ஆகும். என்ன கேட்டால் வந்து 10W நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், அதுவே வந்து மோர் தென் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகும், டைம் எடுக்கும் சார்ஜ் ஆகிறதுக்கு. பட் அதுவே வந்து பெஸ்ட் சொல்யூஷன் அது 10W. இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட எக்ஸிஸ்டிங்காக வந்து சாம்சங்கோட 15W அடாப்டர் இருந்ததுன்னா அது வந்து யூஸ் பண்ணுங்கள் நீங்கள். பட் 25W சார்ஜர் வந்து நீங்கள் மேக்ஸிமம் யூ வேணாம் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஏன்னா நமக்கு 10 and 15W வந்து மோர் தென் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். மற்றபடி வந்து ஸ்டோரேஜ் நம்ம பார்த்தோன்னா 128GB வேரியண்ட்டில் வந்து நமக்கு 100GB வந்து ஃப்ரீயாக இருக்குது. ப்ரீ இன்ஸ்டால்டு ஆப்ஸ் அன்இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இன்னும் ஸ்டோரேஜ் வந்து நமக்கு ஃப்ரீயாக இருக்கும். நம்மகிட்ட இருக்கிறது வந்து 6GB ரேம் வேரியண்ட், இதில் வந்து 2.2GB வந்து அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரேம் ப்ளஸ் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ரேம் ப்ளஸ் நம்ம பார்த்தோன்னா 2GB 4GB 6GBன்னு நம்மளால் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் ரேம் ஆப்ஷன் நீங்கள் மாற்ற மாதிரி இருந்தீங்கன்னா ஃபோன் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் பை டிஃபால்ட்டாக வந்து 4GB வந்து அலோகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் ஸ்பேஸில் வந்து இந்த 4GB 6GB வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். இன்டர்னல் ஸ்பேஸில் வந்து எப்போவுமே வந்து ஃபுல் பண்ணி வச்சுக்காதீங்க, அட்லீஸ்ட் ஒரு 10GB வரைக்கும் ஃப்ரீயாக வச்சுக்குவாங்க. இந்த அடிஷ்னல் இந்த விர்ச்சுவல் ரேம் நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா. பட் 1UI 4.1 இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா வால்பேப்பருக்குள்ளே வந்திருக்கேன். வால்பேப்பர் அண்ட் ஸ்டைல்குள்ளே வந்தீங்கன்னா இந்த கலர் பேலட் இருக்கும். நீங்கள் என்ன வால்பேப்பர் செட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஃபோனோட தீம்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து யூஐயில் இருக்கக்கூடிய ஐகான்ஸ் எல்லாமே வந்து நம்ம செட் பண்ணக்கூடிய கலருக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். இந்த வாட்டி டிஸ்பிளே நம்ம பார்த்தோன்னா 6.5 inch, போன ஜென்ரேஷனில் பார்த்தா அதே சைஸ் டிஸ்பிளே தான் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு கம்ஃபர்டபுளான சைஸ் இது, ரொம்ப பெருசாகவும் இருக்காது, ரொம்ப குட்டியாகவும் இருக்காது. ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷன் இருக்குது. சாம்சங்கோட அமோலெட் பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே வந்து 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்குது. கொஞ்சம் டாலாக இருக்கும் உங்களுக்கு. பட் பெசல்ஸ் வந்து கொஞ்சம் மினிமலாக தான் இருக்குது. ஏ சீரீஸ்ன்றதுனால வந்து ரொம்ப மைனர் பெசல்ஸ் வந்து பாட்டமில் நோட்டீஸ் பண்ண முடியும். பட் ஸ்டில் ஒரு நல்ல இமர்சிவான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது டிஸ்பிளேல. இனிஷியலாக அந்த டிஸ்பிளே நீங்கள் எடுத்து பார்க்கும்போதே வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபோன் இல்லை, இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண A52S A52லேயே வந்து டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மாசாக இருந்தது. அவுட்டோர் விசிபிலிட்டியை வந்து இந்த வாட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளோட வியூவிங் ஆங்கிள்ஸ் எல்லாமே வந்து அல்டிமேட்டாக இருக்குது. அதுவும் டார்க் மோட்லாம் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணும்போது வந்து ஒரு நல்ல இம்மர்சிவான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ கலர்ஸ்லாம் பாருங்கள், செம ரிச்சாக நல்லா பஞ்சியாக எடுத்து கொடுக்குது. சாம்சங் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பேனல்ஸ் வந்து இந்த ஃபோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே வந்து பை டிஃபால்ட்டாக வந்து நல்லா வைப்ரண்ட்டாக இருக்குது. டிஸ்பிளே மோடில் போய்ட்டு நீங்கள் நேச்சுரல் மோடு வந்து மாற்றிக்கலாம். பட் இதில் யூஸ் பண்ணுறதுக்கே வந்து சூப்பராக இருக்குது.
ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஆப்டிக்கல் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கானது தான் இருக்குது. ஸோ போன ஜென்ரேஷனில் பார்த்த மாதிரி அதே தான் இருக்குது. எஸ் சீரீஸில் நம்ம பார்த்தோன்னா வந்து அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். ஸோ போன ஜென்ரேஷனில் பார்த்த மாதிரி வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து நல்லா இம்ப்ரெசிவாக இருக்குது. பட் இந்த அனிமேஷன் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டராக இருக்கும் உங்களுக்கு. இந்த ஷோ அனிமேஷன் வேணும் அன்லாக்கிங் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்டராக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நல்லா ரெஸ்பான்சிவாக இருக்குது. ஸோ அக்யூரேசி வந்து நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. பட் என்னென்னா உங்களுக்கு இனிஷியலாக யூஸ் பண்ணும்போது அந்த பொசிஷன் வந்து உங்களுக்கு செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஒன்ஸ் அந்த பொசிஷன் செட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அன்லாக் பண்ணுறதுக்கு. பட் என்னென்னா ஃபோன் வந்து வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து செம்மையாக மேனேஜ் பண்ணியிருக்காங்க. 5000 மில்லியம் பவர் பேட்டரி இருக்குது, நல்ல ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்டரி இருந்தாலுமே வந்து ஃபோனோட ஸ்க்ரீன் சைஸ் வந்து அதே தான் இருக்குது. நம்ம A72 பார்த்தோன்னா ஸ்க்ரீன் சைஸ் கொஞ்சம் பெருசு. ஸோ அதனால் வந்து வெயிட் இன்னும் கொஞ்சம் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்துருந்தோம். பட் இதுலேயும் வந்து வெயிட் அழகாக மேனேஜ் பண்ணியிருக்காங்க, ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி. பட் பிளாஸ்டிக் வந்து ஒரு அட்வான்டேஜ் தான் நமக்கு. பேக் வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்காக இருக்குது, ஒரு மேட் ஃபினிஷ் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து உங்களுக்கு சுத்தமாக அட்ராக்ட் ஆகல பாருங்கள், ரொம்ப மைன்யூட்டாக தெரியும் அது. அதுவும் கிட்ட வந்து பார்த்திங்கனால தான் தெரியும். ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சுத்தமாக அட்ராக்ட் ஆகல. பிளாஸ்டிக் பேக் இருக்கிறதுனால வந்து ஒரு லாங் டேர்மில் யூஸ் பண்ணும்போது வந்து ஸ்க்ராச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஏதாச்சும் உங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஸ்கின் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கின் போடுறதுனால வந்து நம்ம ஸ்க்ராச்சஸ் வந்து ஒரு லாங் டேர்மில் ரெசிஸ்ட் பண்ணலாம். டிசைன் ஒரு நல்ல டிசைன் தான், பட் இந்த வாட்டியும் வந்து அந்த பாக்ஸிய டிசைன் தான் இருக்குது. மற்றபடி ஃபோனோட கேமரா ஃபீச்சர்ஸ் மட்டும் நம்ம பார்த்துடலாம். எதாவது இப்போ அடிஷ்னலாக எதாவது ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நம்ம ஃபன் மோடு இருக்குது யூஸ்வலாக பார்க்குறது தான் அது. அதுக்கப்புறமா வந்து போர்ட்ரைட் மோடு இருக்குது. போர்ட்ரைட்டில் வந்து ஃப்ரண்ட்டு ரியர் ரெண்டுமே இருக்குது. ஃபோட்டோவில் நம்ம பார்த்தோன்னா வந்து அல்ட்ராவைட் போக முடியும். அல்ட்ராவைட் வந்து 12 MP இருக்குது. ஸோ அது வந்து ஒரு நல்ல கேப்பபிளான கேமரா தான். அதுக்கப்புறமா வந்து மெயின் கேமரா நம்ம பார்த்தோன்னா சோனி IMX682 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த 64 MP கேமரா. அதுக்கப்புறமா வந்து வீடியோ மோடு வந்து நம்ம பார்ப்போம். வீடியோ ரியரில் நம்ம பார்த்தோன்னா அல்ட்ரா ஹெச்டி 30, அதான் 4K 30 வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ண முடியும். ஃபுல் ஹெச்டி 60 ஆப்ஷன்லாம் இருக்குது. ஓஎஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு வீடியோ வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஃபுல் ஹெச்டி 30 நீங்கள் வந்து சூப்பர் ஸ்டடி மோட் எனேபிள் பண்ணிக்கலாம். ஒரு அல்ட்ரா ஒயிட் கேமராவில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எட்ஜஸ் எல்லாத்தையும் க்ராப் பண்ணி கொடுத்துரும். வீடியோ வந்து நம்மளுக்கு இன்னும் நல்ல ஒரு ஸ்டேபிளான ஃபுட்டேஜ் கிடைக்கும். ஃப்ரண்ட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். ஃப்ரண்ட்டு நம்ம பார்த்தோன்னா கூட வந்து மேக்ஸிமம் 4K 30 வரைக்கும் வந்து ஷூட் பண்ண முடியும். ஃப்ரண்ட்டில் ஃபுல் ஹெச்டி 60 ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி மோர் ஆப்ஷனுக்குள்ளே போனால் சூப்பர் ஸ்லோ மோஷன் இருக்குது, 960 FPS நம்மளால் எடுக்க முடியும். நைட் மோடு, ப்ரோ மோட் சப்போர்ட், ப்ரோ வீடியோ மோட் கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபீச்சர் அது. சிங்கிள் டேக் வந்து இந்த வாட்டி உள்ளே ஒழிச்சு வச்சுருக்காங்க. பட் மேக்ரோ வந்து டெடிக்கேட்டடாக இருக்குது. பட் நம்ம அது எத்தனை பேர் யூஸ் பண்ணுவோம் நீங்களே சொல்லுங்கள். ப்ரோ வீடியோ மோடு ரீடெயின் பண்ணது நல்லாயிருக்கு. பட் என்னென்னா இதில் வந்து போர்ட்ரைட் வீடியோ ஆப்ஷன் மட்டும் இல்லை, அதை தவிர வந்து மற்ற எல்லா ஃபீச்சர்ஸ் வந்து பேக் பண்ணியிருக்காங்க. போர்ட்ரைட் வீடியோ வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன், பட் அது வந்து இதில் இல்லை. இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. கையில் என்ன ஸ்மார்ட் ஃபோன்னு பார்த்தீங்கன்னா A52S, A53 ரெண்டுமே வந்து மோஸ்ட்டாக
இந்த டிசைன் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது சிமிலராக இருக்கும். பட் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்குமே வந்து பெரிய அளவு டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 5G ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணியிருக்காங்க. 10 5G பேண்ட் சப்போர்ட் இருக்கு. அண்ட் பேசிக்காக என்னெல்லாம் சென்சர் வேணுமோ எல்லாத்தையும் வந்து கொடுத்துருக்காங்க, இன்க்ளூடிங் NFC-யும் இருக்கு. ஸோ உங்களால் வந்து சாம்சங் பே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ண முடியும். இதில் சாம்சங்கோட ஓன் எக்ஸினோஸ் 1280 புது ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 5 nanometer பேஸ்டு ப்ராசர். பெஞ்ச்மார்க் ஸ்கோர்லாம் வச்சு பார்க்கும்போது அன்டூடூ ஸ்கோர் வந்து 400,000 கிராஸ் பண்ணுது. ஸோ இந்த ஃபோன் நான் யூஸ் பண்ண வரைக்குமே வந்து நார்மல் யூசேஜ்க்கு வந்து நம்மளுக்கு பெரிய அளவுக்கு இஷ்யூ இல்லை. இந்த புது ப்ராசஸரில் ISP-யோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து மேசிவாக பார்க்க முடியுது. லோலைட் கேமரா சாம்பிள்ஸ் எல்லாமே வந்து அடிச்சு தம்சம் பண்ணுற மாதிரி செம இம்ப்ரெசிவாக இருக்கு. ஸோ இந்த ஃபோனில் நம்ம பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ப்ளஸ் வந்து கேமரா கேம் வந்து மேசிவாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆஃப்லைனில் வந்து எக்ஸ்க்ளூசிவ் லான்ச் ஆஃபர்ஸும் போயிட்டு இருக்கு. ஸோ 34,500 லான்ச் பண்ணியிருக்காங்க. ICICI பேங்க் கார்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஃப்ளாட்டாக வந்து 3,000 rupees இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் தராங்க. ஸோ அந்த டிஸ்கவுண்ட்லாம் யூஸ் பண்ணி பார்க்கும்போது 31,500 வந்து எஃபெக்டிவாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம க்ரோம்பெட் ஸ்டோரில் வந்து A52, M52, A52S, இப்போ லான்ச் பண்ண A53, அதுக்கப்புறமா S20 FE 5G, S20 NFE, இந்த மாதிரி வந்து முக்கியமான சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாக்ல இருக்கு. ஸோ நியர்பைல நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்க. சப்போஸ் நீங்கள் வந்து சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ப்ரைஸ் செக் பண்ணி பாருங்க. ஏன்னா ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன்ல வந்து சிமிலர் ப்ரைஸ் டாக் இருந்தாலுமே அந்த ஆஃப்லைன்ல வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா அடிஷனல் இன்சூரன்ஸ் பண்ணி தருது. இந்த மாதிரி சில பெனிஃபிஷியல்ஸ் வந்து பண்ணி தராங்க நம்ம ஸ்டோர்ல. நம்ம பிரபா ப்ரோ வந்து ஸ்டோர்ல இருப்பாரு. டிஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்டோர் அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் எல்லாம் தரேன், தேவைப்படுதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த A53 ஸ்மார்ட் ஃபோனோட உங்க ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் வந்து கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.